புனித ஆரோக்கிய நாதரின் அன்பு நிறை பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இங்கிருக்கின்ற அருள் பணியாளர்கள் சார்பாக நம் பாதுகாவலர் புனித ஆரோக்கிய நாதரின் திருவிழா வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மிகுந்த மகிழ்ச்சியோடும் ஆவலோடும் நம்முடைய பாதுகாவலருடைய விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடியிருக்கிறோம். ஒரு நிமிஷம் பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்களேன், இந்த கடைசி கட்டத்தில் தான் திருவிழாவில் பயங்கரமாக அதிகமாக மேக்கப் பண்ணிட்டு வருவாங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் நம்மளை பார்க்கணும், அது இயல்பாக இருக்கக்கூடியது தான். இருந்தாலும் மற்றவர்களுக்கு நாம் நம்முடைய ஆலயம் இந்து எவ்வளவு அழகாக மெருகேற்றப்பட்டு இருக்கிறது, சிறப்பான அலங்காரங்கள் அருமையாக போடப்பட்டிருக்கின்றன. அருகில் இருக்கின்றவர்களை பார்த்து சற்று வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம். ஹாப்பி ஃபீஸ்ட்னு சொல்லுங்கள், கைகளை குலுக்குங்கள், மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வோம். நிச்சயமாக இதை தான் நம்முடைய பாதுகாவலர் ஆரோக்கியநாதர் அருமையாக விளம்புகிறார். நம்முடைய குடும்பமாக குழுமி வந்திருக்கிறோம், நம்முடைய பாதுகாவலருடைய விழாவை கொண்டாடி இருக்கிறோம். நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய பாதுகாப்பும் பரிந்துரையும் வழிகாட்டுதலும் வழி நடத்துதலும் நம்முடைய குடும்பங்களுக்கு உண்டு என்ற ஒரு உறவை புதுப்பிக்க நாம் வந்திருக்கிறோம். புதிதாக திருமணம் முடித்த தம்பதியர் அம்பிகாபுரத்துக்கு ஞாயிறு திருப்பலிக்காக காலை 7:30 மணிக்கு வந்தார்கள். நம்முடைய ஹாஸ்டல் பக்கத்துலேருந்து வராங்க, ஒரே தெருதான் இல்லையா, வந்தவர்கள தெரியும். ஏறக்குறைய புதிதாக திருமணம் முடித்த தம்பதியர்களை எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? நல்ல பட்டு புடவை அணிஞ்சிருப்பாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்தே நடப்பாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ ஒட்டி நடப்பாங்க, அவ்வளோ கேப் இருக்காது, ஒரு அடி வச்சானா அப்படியே பார்த்துருக்கலாம். சேர்ந்தே அமருவாங்க ஆலயத்தில், காத்திருப்பாங்க, ஒருவர் ஒருவர் முகமலர்ச்சியோடு அந்த உள்ள பூரிப்போடு அந்த உறவை புதுப்பித்துக் கொள்வார்கள். அவருடைய வார்த்தைகளில் அவ்வளவு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இருக்கும். அவ்வாறு வருகின்ற வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய உங்களுக்கு தெரியும், இல்லை ஒரு 4-5 வேகத்தடை இருக்குது, ஸ்பீட் பிரேக்கர் இல்லையா. அந்த பையனுக்கு நம்ம ஊர் நடிச்சுக்கிடுவோமே, 30 வருஷமாக இங்கே தான் இருக்கிறான், 30 வருஷமாக அந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கிறான். அவ்வாறு நடந்து கொண்டு வருகின்ற பொழுது வழியிலே அந்த வேகத்தடைப்பட்டு புதிதாக அந்த மனமுடித்த பெண் அல்லவா, செருப்பு லேசாக ஸ்லிப் ஆயிடுது. உடனே அவனுக்கு பயங்கர கோபம், என்ன சொல்லியிருப்பான், யாருடா இவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கரை என் மனைவி வரக்கூடிய வழியில் போட்டிருக்கிறதுன்னு சொல்லி அவ்வளோ கோபத்தில் அவன் வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கரை யார் போட்டான்னு சொல்லி அவன் கோபப்படுவான். அதே நபர்கள், அதே தம்பதியர்கள் 10 ஆண்டுகள் கழித்து கடவுளுடைய ஆசீரோடு இங்கு ஒன்று இங்கு ஒன்று 2 குழந்தைகளை பெற்றெடுத்து முறித்து 10 ஆண்டுகள் கழித்து அதே ஞாயிறு திருப்பலைக்கு இதே வழியிலே வருகிறார்கள். அப்பொழுது சிறிய கல் தட்டி அந்த பெண்ணினுடைய காலிலே சற்று காயம் ஏற்படுகிறது. அப்பொழுது அதே கணவர் என்ன சொல்லுவார், கண்ண எங்கே பார்த்து வச்சு நடக்கிற, கண்ணை எங்கே பார்த்து வச்சு நடக்கிற. அப்பொழுது அந்த மனைவி நினைத்து பார்ப்பாள், இதே 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக இதே இடத்துல ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இருந்தது, அப்பொழுது இதே கணவரோடு நான் நடந்து வந்தேன், அதே கணவர் என்ன செய்தார், அந்த ஸ்பீட் பிரேக்கர் அந்த வேகத்தடையை போட்டவரை திட்டினார். ஆனால் இன்று ஒரு சிறிய கல்லுக்காக என்னை இவ்வளவு நிச்சயமாக என்னை கடிந்து கொள்கிறாரே என்று சொல்வார். அந்த அளவுக்கு தான் இன்று நம்முடைய குடும்பங்களுடைய நிலையாக இருக்கிறது. எதிர்மறையாக சொல்ல வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த விதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது கடந்த 2016 மார்ச் 19 நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குடும்பங்களை பற்றிய அன்பின் மகிழ்ச்சி என்ற அந்த திருத்தூதிலை சொல்வார். இவ்வாறு ஆரம்பிப்பார், குடும்பங்களின் மகிழ்ச்சியே திருச்சபையின் மகிழ்ச்சி என்று சொல்வார். அந்த விதத்தில் நாம் இன்று மகிழ்ச்சியான அந்த ஒரு குடும்ப நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். அதே போன்று இதற்கு முன்னாடி இருக்கின்ற திருத்தந்தையாக இருந்த புனித 2 ஜான்பால் கூட 1994 ஆயிரக்கணக்கான குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள் குழுமி இருக்கின்ற அந்த இடத்துல அந்த அரங்கத்தில் உரை நிகழ்த்துகின்ற பொழுது அந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார், உங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதே கேள்வியை இன்று நாம் யோசித்து பார்த்து பார்ப்போம். நம் குடும்பத்தை பற்றி, நம் பிள்ளைகளை பற்றி, நம் குடும்ப உறவை பற்றி நாம் எப்படி நினைத்திருக்கிறோம், மற்றவர்கள் நம்மை எப்படி நினைக்கிறார்கள் என்பதை விட நாமே நாம் நிறைவை நோக்கி பயணிக்க முயற்சிக்கின்ற பொழுது நிச்சயமாக நம் குடும்ப வாழ்வு சிறக்கும். அந்த விதத்தில் இன்றைய திருவிழாவுக்குரிய அந்த இறை சிந்தனையை பார்க்கின்ற பொழுது குடும்பங்களை மையப்படுத்தி நம்முடைய தந்தையவர்கள் அருமையாக கொடுத்திருக்கிறார்கள். விவிலிய பின்னணியிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு
குடும்பத்தை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். இன்றைய நாளிலே திருக்குடும்ப உறவு, இயேசு மரி சூசையினுடைய திருக்குடும்ப உறவை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். இந்த குடும்பத்தில் மூன்று நபர்கள் அங்கே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறார்கள். புனித சூசையப்பர், அன்னை மரியா, இயேசு, இவர்களுடைய குடும்பம் நம்முடைய குடும்பமாக மாற வேண்டும் என்று சிந்திக்கின்ற பொழுது புனித சூசையப்பருடைய அந்த திருக்குடும்ப உறவுகளை நான் பார்ப்பதா நான் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது சூசையப்பரை பற்றி நாம் பெரும்பாலும் அவர் தச்சர், கற்புக்கரசர், கல்விமான் என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் சூசையப்பரை பற்றி விவிலியத்தில் ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு வரி நறுக்கென்று சொல்லியிருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 1:19 பாருங்கள். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நேர்மையாளர், கடவுளுக்கு பயந்து நடக்கக்கூடியவர், நம்பகத்தன்மை கொண்டவர், பிரமாணிக்கமானவர், கடவுளுக்கு அஞ்சு நடக்கக்கூடியவர், மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர், மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்தவர் என்று நாம் பொருள் கொள்ளலாம். அதே நேரத்தில் நம் சூசையப்பர் திருக்குடும்பத்தை முன்னின்று வழிநடத்திய புனித சூசையப்பர் மார்க் நற்செய்தி 3:3 பார்க்கின்ற பொழுது இயேசுவை பற்றி இவ்வாறு சொல்வார் சொல்லப்பட்டிருக்கும். இவர் தச்சரின் மகன் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கும். விவிலிய அறிஞர்கள் சொல்வார்கள் தச்சர் என்ற கிரேக்க வார்த்தையை டெக்ஸ்டோன் என்று சொல்லுகிறார்கள். அந்த விதத்தில் பார்க்கின்ற பொழுது சூசையப்பர் அந்த திருக்குடும்பத்தில் உழைப்பை மூலதனமாக கொண்டிருந்தார். டெக்ஸ்டோன் என்று சொல்லுகின்ற பொழுது சூசையப்பர் மர சம்பந்தமான தச்சு வேலையும் சிறிய சிறிய கட்டணம் சம்பந்தமான சில சிறிய கட்டுமான பணியையும் திறம்பட செய்திருந்தார். அயராது உழைத்தார். உழைப்பை கண்முன் கொண்டு தன்னுடைய குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் கரை சேர்த்தார். எனவேதான் விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம் சூசையப்பருடைய முன்னோடியாக இருக்கின்ற பழைய ஏற்பாட்டு யோசேப்பும் கூட அந்த உழைப்புக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். தொடக்க நூல் 37:27 பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த இரத்தத்தால் உடன்பிறப்புகளால் கேவலம் 20 வெள்ளிக்காசுக்கு அந்த இஸ்மாயிலியர் வணிகர்களிடம் அடிமையாக விற்கப்படுகின்றான் யோசேப்பு. அடிமையோடு எகிப்திலே வாழ்க்கை ஆரம்பிக்கிறான். உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அடிமை என்றால் எப்படிப்பட்ட வாழ்க்கை. நிச்சயமாக வேற்று நாடு, வேற்று சூழல், வேற்று கலாச்சாரம் இருந்தாலும் உழைப்பை கண்முன் கொண்டு அவன் அயராது உழைக்கின்றான். அடிமை நிலையிலிருந்து ஆளுநராக உயருகின்றான். எனவேதான் தொடக்க நூல் 39:3 3:2 வாசிக்கின்றோம். அங்கே பாரவனுடைய அந்த படை தளபதி போத்திபாருடைய மெய்காப்பாளர் என்ற வீட்டிலே இருக்கின்ற பொழுது ஆண்டவர் அவரோடு இருந்தார். அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் துளங்கச் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக திருக்குடும்பத்தின் தலைமையாக வழிநடத்திய சூசையப்பரும் அதற்கு முன்னோடியாக இருக்கின்ற பழைய ஏற்பாட்டு யோசேப்பும் நமக்கு கற்று தருகின்ற அருமையான பாடம் உழைக்க வேண்டும், அயராது உழைக்க வேண்டும், நம் குடும்பத்தை முன்னேற்ற பாதையிலே வழிநடத்த வேண்டும் என்ற ஆழமான கருத்தை நமக்கு கற்று தருகின்றன. இதையும் இன்னும் சீராக் நூல் 7:15 வாசிக்கின்ற பொழுது கடும் உழைப்பையும் உழவு தொழிலையும் வெறுக்காதே, ஏனெனில் அவை உன்னத இறைவனால் ஏற்படுத்தப்பட்டவை என்று சொல்லியிருக்கிறது. இன்று அம்பிகாபுரம் என்று சொன்ன உடனே இவ்வளோ வசதியான ஊர், பொருளாதாரத்திலே நிறைந்த ஊர், கட்டுக்கோப்பான நல்ல கட்டமைப்புகள் நிறைந்த வீடுகள் இருக்கிறது என்று சொன்னால் இந்த மண் ஒரு காலத்தில் நம் முன்னோர்கள் இந்த உழைப்பை நேசித்தார்கள், உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், உழைப்பால் உயர்ந்து நிற்கிறார்கள். எனவேதான் எல்லோரும் நம்மை வியந்து பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக உழைக்க வேண்டும், முன்னேற வேண்டும், நம் பிள்ளைகளை கரை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு உணர்வும் அந்த ஒரு வெறியும் நம் முன்னோர்களிடம் இருந்தது. ஒவ்வொரு குடும்ப தலைவரும் விவிலியத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது எந்த குடும்பம் உழைக்கிறதோ, உழைப்பை நம்பி வாழுகிறதோ அந்த குடும்பத்தை தான் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். திருக்குடும்பத்தில் இருக்கின்ற சூசையப்பர் நமக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கிறார். அந்த விதத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உழைப்பினுடைய மாண்பை கற்றுக் கொடுக்கிறோமா? இன்னைக்கு எல்லா வீட்லேயும் வசதி இருக்கு. ஒரு நாள் கரண்ட் இல்லைனா பாருங்களேன், ஒரு நாள் கரண்ட் இல்லைனா ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் என்ன செஞ்சிடும், கெட்டு போயிடும். அப்புறம் மீன் குழம்பு எதுவுமே வைக்க முடியாது. ரசம் தான், ரசம் வச்சுட்டு ரெடிமேடாக ஒரு முட்டையை வச்சுட்டு அப்படியே போடலாம். முன்னாடி அப்படி கிடையாது. முன்னாடி மீன் குழம்பு வச்சாங்கன்னா மண் சட்டியில் வச்சுருப்பாங்க, 3 நாள் கெடாது.
இன்னைக்கு காலையில் மதியம் வச்ச மீன் குழம்பு என்ன செய்ய மாட்டாங்க நம்ம பிள்ளைங்க, நைட்டு சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழலில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாமே ரெடிமேடாக கிடைக்கும், உழைக்காம நோகாம அப்படி எல்லாமே கிடைக்கின்ற ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே தான் நோய்களும் நம்மை அதிகமாக தொற்றி கொண்டிருக்கின்றன. அந்த விதத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு குறைந்தபட்சம் உழைப்பினுடைய மாண்பை கற்றுக் கொடுப்போம். விடுமுறை நாட்களிலும் சரி, மற்ற காலங்களில், இது நம் வீடு, நம் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், சமையலுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு பண்பினை நாம் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது நம் குடும்பம் திருக்குடும்பமாக இருக்கிறது. இரண்டாவதாக, அந்த திருக்குடும்பத்தில் இருக்கின்ற அன்னை மரியாளை சற்று பார்க்கின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது, அன்னை மரியாளுடைய அந்த ஒரு ஜப வாழ்வு அந்த குடும்பத்தில் போற்றப்படுகிறது. அந்த குடும்பம் சிறப்பாக இருக்க அன்னை மரியாள் சிறப்பாக ஜெபித்தார்கள். எனவேதான் இன்றைய நற்செய்திலே நாம் வாசிக்க கேட்டோம், லூக்கா நற்செய்தி 2:51 இறைவார்த்தைகளை பாருங்கள். அவர் நாசரேத் அடைந்து தன்னுடைய பெற்றோருக்கு பணிந்து நடந்தார். அவர் தாய் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தாள். சிந்தித்து கொண்டிருந்தால் எதனுடைய வெளிப்பாடு? தியானித்தார், ஜெபித்தார், இடைவிடாது இறை திருவுள்ளத்தை ஆய்ந்து அறிந்து தெளிந்து கொண்டார். அத்தகைய ஒரு மனநிலையிலே நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். இதற்கும் பழைய ஏற்பாட்டிலே அன்னை மரியாவினுடைய முன்னோடியாக இருக்கின்ற சாமுவேலினுடைய தாய் அங்கே அன்னாலை பார்க்கின்ற பொழுது, குழந்தை பாக்கியம் இல்லை, வெளியே தலை காட்ட முடியாது, குழந்தை செல்வம் இல்லாம என்று சொன்னால் மலடி மலடி, அவள் கடவுளால் சபிக்கப்பட்டவள் என்று ஊரார் அப்படி இப்படிமாக பேசுவார்கள். இப்படிப்பட்ட அந்த அவமானங்களையும் அவப்பேறுகளையும் சம்பாதித்த அன்னாள் ஒரு கட்டத்தில் ஆண்டவருடைய ஆலயத்தில் மனதுருகி மண்டாடுகிறார், மண்டீட்டு ஜெபிக்கிறார். தன்னுடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்குவதற்காக ஆண்டவனின் சன்னிதானத்தில் ஜெபிப்பதை நாம் பார்க்க முடிகிறோம். சாமுவேல் 1:15 இறைவார்த்தைகளே அங்கே ஏலியிடம் இவ்வாறு சொல்வார், ஆண்டவர் திருமுன் என்னுடைய உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார். எந்த குடும்பம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக ஆண்டவனின் சன்னிதானத்தில் மண்டியிட்டு ஜெபிக்கிறதோ அந்த குடும்பத்திலே தான் ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அந்த பிரச்சனைகளை தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பார். திருக்குடும்பம் சிறந்த ஒரு உதாரணமாக நம்மிடம் இருக்கிறது. அந்த விதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்தில் நிச்சயமாக நிச்சயமாக நம் முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்த அருமையான பாடம், வீட்டிலே மின்சாரம் கிடையாது, குடிசை வீடாக இருக்கும், இதே மாதிரி மண்ணெண்ணெய் விளக்கு சிமினி விளக்கு வைத்து இரவு உணவு உண்பதற்கு முன்னதாக கட்டாயம் நாம் கூடி ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். இன்று நம்முடைய குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இருக்கிறதா? பிள்ளைகளுக்காக நிறைய பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும், பணத்தை சம்பாதிக்க வேண்டும், நேரத்தை எல்லாம் அப்படியெல்லாம் செலவழித்து விட்டு இன்று நாம் தூங்க செல்வதற்கு முன்னதாக, குறைந்தபட்சம் நாம் கண்ணை மூடுவதற்கு முன்னதாக, நம் வீட்டில் இருக்கின்ற அந்த மாதா படத்தையாவது பார்த்துவிட்டு அதை தொட்டு நம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை வைத்துவிட்டு ஒரு சிலுவை போட்டுவிட்டு அவ்வாறு தூங்குவதற்காக முயற்சி எடுக்கிறோமா என்று நம்மையே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருக்குடும்பத்தை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இத்தகைய பண்புகள் அந்த குடும்பத்தில் இளையோடி காணப்பட்டன. நம்முடைய குடும்பத்தில் குடும்ப ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது இரவு உணவு உண்பதற்கு முன்னதாக குறைந்தபட்சம் இருக்கின்றவர்களாக சேர்ந்து வந்து ஜபிக்கின்ற பொழுது நம் குடும்பத்தில் இறைவனுடைய அளப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம். அதைத்தான் நம் முன்னோர்கள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், இந்த மண்ணுக்கு பூர்வீகமாக இருந்தவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது அந்த குடும்பத்தில் இயேசுவும் இருக்கிறார். அங்கே தந்தை அயராது உழைக்கிறார், தாய் இரவு பகலமாக ஜெபித்து கொண்டிருக்கிறார், அங்கே இறைவனுடைய சித்தத்தை ஆய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார். இயேசு அங்கே நற்செய்தியிலே சொல்லப்பட்டதற்கு இணங்க, இயேசு நாசரேத்தை அடைந்து பெற்றோருக்கு பணிந்து நடந்தார். பணிந்து நடந்தார் என்றால் என்ன அர்த்தம்? கீழ்ப்படிந்திருந்தார், பெற்றோருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், பெற்றோருக்கு மதிப்பளித்தார், பெற்றோருடைய உடன் தன்னுடைய அந்த உடன் உழைப்பில் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தார். இன்று பல தாய்மார்கள் கண்ணீரோடு கவலையோடு இருக்கின்ற அந்த ஒரு காலகட்டத்தில் பலர் அழுது புலம்புகின்ற அந்த ஒரு சூழல், என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், என் சொல்வழியே கேட்க மாட்டேங்கிறான், என்னுடைய அறிவுரைகளை அலட்சியப்படுத்துகின்றான், உதாசனப்படுத்துகிறான் என்ற ஒரு அங்கலாய்ப்பு எல்லோரிடமும் இருக்கிறது. இன்று பிள்ளைகளாக நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் செய்கின்ற அருமையான பாடம், நம் பெற்றோருக்கு பணிந்து நடக்க வேண்டும். இதைதான் புனித பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய 3:1 இறைவார்த்தைகளை சொல்வார், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு பணிந்திருங்கள், ஆண்டவருக்கு உகந்தோருக்கு இதுவே துணை, உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்று சொல்வார். இன்னும் சீராக் நூல்
மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினாறு முடிய உள்ள இறை வார்த்தையை பார்க்கின்ற பொழுது ஒரு பிள்ளை பெற்றோர் மேல் உள்ள கடமை அங்கு அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் நிச்சயமாக முடிந்தால் விவிலியத்தை திறந்து இந்த பகுதியை வாசித்து பாருங்கள். நம் பெற்றோரை நாம் எப்படி மதிக்க வேண்டும், நம் பெற்றோருக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அவருடைய முதுமைகளை நாம் எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று விவிலியம் பொக்கிஷமாக அறிவுரையாக நமக்கு சொல்லித் தருகிறது. அதில் மூன்றாவது நான்காவது வார்த்தையை பார்க்கின்ற பொழுது தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் தங்கள் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர், அன்னையரை சிறப்பிப்போர் தங்கள் செல்வம் சேர்த்து வைக்கோருக்கு ஒப்பானவர் என்று சொல்லப்பட்டுள்ளது. இன்னுமாக உன் சொல்லாலும் செயலாலும் பெற்றோரை மதித்து நட கடவுளுடைய ஆசி உனக்கு கிடைக்கும் என்று அந்த பகுதிகளை சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இன்று பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பெற்றோரை எப்படி பார்க்கிறோம், அவருடைய முதுமையிலே நாம் உற்ற துணையாக இருந்து உதவுகின்றோமா? இயேசு பெற்றோருக்கு மதிப்பளித்தார் என்று அந்த திருக்குடும்பத்தில் நாம் கற்றுக்கொள்கின்ற பொழுது இந்த மூன்று பண்புகள் நிச்சயமாக அந்த குடும்பத்தை முன்னின்று வழி நடத்தி அந்த குடும்பத்தை நம் எல்லா குடும்பங்களுக்கும் பாதுகாவலாக கொடுத்திருக்கிறது. ஆக சூசைப்பரிடம் காணப்பட்ட உழைப்பு, அன்னை மரியாவிடம் காணப்பட்ட குடும்ப ஜபமும் இறை வேண்டலும், குடும்பத்திற்காக ஜபிக்கின்ற அந்த ஒரு தன்மையும், இயேசுவிடம் காணப்பட்ட பெற்றோருக்கு மதிப்பளிக்கின்ற அந்த ஒரு நிலையும் நம் குடும்பத்திலே காணுகின்ற பொழுது நம்முடைய குடும்பமும் திருக்குடும்பமாக நிலைந்திருக்கும், உயர்ந்திருக்கும். நாமும் ஒரு நாள் விண்ணக குடும்பமாக உயர்ந்து நிற்கின்ற பொழுது அந்த குடும்பத்தினுடைய முன்னாடி நம் குடும்பங்களும் உயர்ந்து விண்ணக அருளை நம் குடும்பங்களுக்கு நிறைவாக பெற்றுத்தர தொடர்ந்து இத்திருப்பள்ளியிலே மண்டாடுவோம். வருகின்ற நாட்களில் நம் பாதுகாவலர் புனித ஆரோக்கியநாதர் வழியாக நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் மக்கள் செய்கின்ற தொழில் முயற்சிகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க இத்திருப்பள்ளியிலே ஜெபிப்போம். ஆமீன்.